நம்ம ஐகானிக் பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் ஒரு புது தோற்றத்தில் இந்த வருஷ கடைசியில் ஆரம்பிக்கலான் இருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் ஒன் இண்டியா தமிழ் அண்ட் இட்ஸ் மீ கிரி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ரொம்பவே மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த புதிய பாம்பன் ரயில்வே பிரிட்ஜை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வருஷ கடைசிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி அதை ஆரம்பிக்கிறதுக்காக. ஸோ இந்த புது பாம்பன் ரயில்வே பிரிட்ஜை பற்றி சொல்லுறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற பாம்பன் பிரிட்ஜோடைய ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ இது வந்து நம்மளுக்கு 24th February 1914 பிரிட்டிஷ் பீரியடில் இந்த பிரிட்ஜை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஓவர்சி பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜ் கிட்டத்தட்ட அரவுண்ட் 2.2 kilometers நீளமாக இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டபுள் லீஃப் பேஸ்கியூல் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கூட வந்துட்டு உங்களுக்கு ஷேசர் ரோலிங் டைப் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஷிப் வந்துட்டு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேஷர் ரோலிங்கால அந்த டபுள் லீஃப் பேஸ்கியூல் வந்துட்டு உங்களுக்கு ஹாரிசோன்டலாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பம்பன் ரயில்வே பிரிட்ஜை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, 1964 வந்த தனுஷ்கோடியில் ஒரு சூப்பர் சைக்ளோனிக் ஸ்டாமை வந்துட்டு இது சஸ்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஏராளமான சேதாரங்கள் ஆச்சு, பட் இந்த பிரிட்ஜ் வந்துட்டு அது ரொம்பவே அழகாக சஸ்டெயின் பண்ணிச்சு. ஸோ இப்போது இந்த புது பாம்பன் பிரிட்ஜ் எந்த வகையில் ஒரு ஐகானிக்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் ஓவர்சி பிரிட்ஜ்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற பிரிட்ஜில் வந்துட்டு உங்களுக்கு ஷிப் க்ராஸ் பண்ணும்போது அதோடைய பேஸ்கல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹாரிசன்டலாக இப்படி ஓப்பன் ஆகும். பட் இப்போ இருக்கிற புது பிரிட்ஜில் வந்துட்டு உங்களுக்கு வெர்டிக்கலாக லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சி லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 22 meters கிளியரன்ஸ் வந்துட்டு ஒரு ஷிப் கிராஸ் பண்ணதுக்கான கிளியரன்ஸ் இப்போ இருக்கிற புதிய பிரிட்ஜ் கொடுக்கும். அதே மாதிரி இதோடைய ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 meters அளவுக்கு ஸ்ட்ரெச் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ கட்டியிருக்கிற புதிய பிரிட்ஜ் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற பிரிட்ஜை விட 3 meters ஹையில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸில் சொல்லணும்னா உங்களுக்கு அரவுண்ட் 2065 meters இதோடைய லென்த் இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் தான் மண்டபம், அதாவது நம்ம இந்தியன் மெயின்லேண்ட்லேருந்து டெம்பிள் டவுனான ராமேஸ்வரத்துக்கு ஒரு மெயின் கனெக்ட். ஸோ அதே மாதிரி இந்த புது பிரிட்ஜோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 crores வந்துட்டு இதோடைய காஸ்ட். அதே மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெயின் ஹை ஸ்பீட்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோ பண்ணும். ஸோ ட்ரெயின் வந்துட்டு இந்த பிரிட்ஜில் 80 kilometers per hour ட்ராவல் பண்ணலாம். நான் 80 kilometers எதுக்கு ஹை ஸ்பீடுன்னு சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற பிரிட்ஜில் வந்துட்டு ட்ரெயின் ஒரு 10 kilometers per hour தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதில் தான் இந்த புது பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் பற்றி எங்ககிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இந்த புது பிரிட்ஜை பற்றி ப்ளஸ் நம்மளுடைய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் வெர்டிக்கல் லிஃப்ட் ஆப்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒன் இண்டியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் ஒன் இண்டியா தமிழ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், ஸ்டே சேஃப் அண்ட் ட்ரைவ் சேஃப்.